வாங்க தமிழ் சமையலுக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம எற வச்சு காரசாரமான ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம் சாதத்துக்கெலாம் ரொம்பவும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக செட் ஆகிற மாதிரி சில்லி இறால் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க சில்லி இறால் ரோஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இறாலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடல் மாதிரியான பகுதியை வந்து கத்தியில் லைட்டாக கீறிட்டு வெளியே எடுத்துடணும் அப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இதோட வந்து நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதெல்லாமே அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கலந்து வச்சாச்சு இப்போது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுக்கலாம் இந்த எறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் வந்து இந்த எறால் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் உருகினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து சில்லி ரோஸ்ட்டுங்கிறதுனால நம்ம காரம் அதிகமாக சேர்க்க போகிறோம் அதுக்காக மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்க்குறேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்க்கணும்னு விருப்பமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறம் ஆகணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரவுன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே ஊற விட்டிருந்த அந்த எறாவை வந்து சேர்த்துக்கலாம் எரா சேர்த்ததும் நம்ம வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரே ஒரு குடை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எறால் வேக விடுறதுக்காக நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க ஏன்னா எறால்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே தான் அந்த இறால் வந்து வேகணும் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் இறால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது நம்ம இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடும்போது அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் இறா வந்து நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும்ங்க நீங்கள் இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ இதில் கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இந்த இறாவை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எறாவில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு அந்த எண்ணெயும் நெய்யும் பாருங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சில்லி இறால் ரோஸ்ட் இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த சில்லி இறால் ரோஸ்ட் வந்து ஸ்பைசியாக இருக்கிறதுனால ரசம் சாதம் சாம்பார் சாதம் முக்கியமாக கிள்ளி போட்ட சாம்பாரோட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம சேனல்லேயும் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாருங்கள் இந்த சில்லி இறால் ரோஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற சமையல் வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி உடனுக்குடன் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் நன்றி